எல்லோருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு விஜித் வியூ. இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் எப்பயுமே ஒரு மாதத்தில் உள்ள அவங்க கண்டிப்பாக வந்து முடிஞ்சிடும். இப்போ ஜனவரி 15 வந்து பிக் பாஸ் முடியுதுன்னா பிப்ரவரி 15 வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து ஃபினிஷ் ஆயிரும் ஒரு மாதத்துக்குள்ளே. இது எல்லா சீசன்லேயும் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. பட் இந்த வட்டம் அது ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறையா டாக்ஸ் போகுது. அதை பற்றின உண்மை தன்மை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மணிச்சந்திரா அவர்களுடைய இன்டர்வியூ. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவருடைய அந்த சித்தா க்ரியேஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது சித்தான்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, அதில் வந்து சித்தார்த்துக்கு அந்த பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், சின்ன பொண்ணுக்கும். ஸோ அதே மாதிரியே மணிக்கும் உள்ளே வந்து வீட்டுக்கு வரல, அவங்க அண்ணன் பொண்ணுக்கும் வந்து பயங்கர கனெக்ஷன் இருந்தது. ஸோ அது வந்து ரீக்ரியேட் பண்ணி இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அப்புறம் ரவீனா அவங்களுடைய அம்மா, நீ ரொம்ப எனக்கு ஃபீல் பண்ணியிருப்பேன் எனக்காக, நான் வந்து கேம் விளாட்லன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இன்றைக்கெலாம் உருகி ரவீனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஐஸ் வச்சு அவங்க அம்மாவை நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து சில மூவி அப்டேட்ஸ் இருக்குங்க, அதை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல் டாப்பிக்கு பிக்பாஸ் கொண்டாட்டம். பிக்பாஸ் கொண்டாட்டம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நிறையா பேர் வந்து கலந்துக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் தான் வந்து கூடுவாங்க. ஸோ கூப்பிட்டு ஃபுல் ஹவுஸ் வந்து இருக்காது. இப்போ ஒரு டீம் ஏ டீம் பி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்ட்ரவர்சிஸ் அப்படியே மில்க் பண்ணி வேறு லெவலில் கண்டென்ட் பண்ணுறதுல வந்து விஜய் டிவி வந்து பயங்கர கில்லாடி. ஸோ அதில் எல்லா சீசன்லேயும் கொண்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நெகட்டிவ் இல்லாமல் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு சீசன், அதாவது சீசன் 6 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு நெகட்டிவ் ஹைப் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆச்சு. அதுவும் குறிப்பாக அப்போ தான் வந்து அசீம் வின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்துக்கு சீர்கேடு, இவரெல்லாம் ஒரு வின் பண்ணிக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு ஆட்டக்காரன் வின் பண்ணிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்து போன வட்டம் வந்துச்சு கரெக்டாக. ஸோ அந்த பேட்டர்னில் அசீம் வந்து முத உள்ளே வந்த உடனே உள்ளே வெளியே இருக்கிற இன்னொருத்தவங்க டீம்ஸ்லாம் இருக்கும்ல, அவங்களாம் வந்து வெளியே ட்வீட் போடுறதா இருக்கட்டும், உள்ளே இருக்கிறவங்க ரக்ஷிதா சிவின் விக்ரமன் இவங்கெல்லாம் வந்து அங்கேயே பெரிய சண்டையாகி 1 மணி நேரம் கிட்டே நிற்பாட்டி ஷோவை அந்த மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு யூனிக்காக வந்து பண்ணுவாங்க. இப்போ விக்ரமனுக்கு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க, சிவினுக்கு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க, அதே மாதிரி நம்ம விக்ரமனுக்கு அசீமுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் போன வட்டமே பயங்கர பிரச்சனையாகி ஒரு வாசம் பயங்கரமாக அது வந்து தீ வந்து பற்றி தெரிஞ்சிச்சு. அந்த ஷோலே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிலே ஆச்சு. ஸோ கடைசி எப்படியோ வந்து முடிச்சு விட்டு கொண்டாட்டம் நிகழ்ச்சியை வந்து முடிச்சிட்டாங்க. அது வந்து பயங்கரமாக வந்து ஒரு டிஆர்பி ஹைக் ஆச்சு. அதுக்கடுத்து 30 நாள் வந்து பேசப்பட்டது சரியா. இப்போ இந்த சீசனில் நெகட்டிவிட்டிக்கான உச்சம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பிரதீப் கண்டிப்பாக கூட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரை வைத்து கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மில்க் பண்ணி ஆகணும். அப்போ அதை பற்றி ஏதாவது பேசி ஆகணும். பிக் பாஸ் கொண்டாடுற அப்படி பேசும் பொழுது வெளியே வந்து ஹேட்டு வந்து அதிகமாக ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். அதனால தான் இது வந்து டிலே ஆகிட்டு இருக்கு. கண்டென்ட் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு இதை சேஃபாக முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் டிவி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வெளியே ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டாலே மக்கள் வந்து கொந்தளிச்சு ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு வெளியே நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டஸ்டன்ஸுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு ஓகேவா. இது போன சீசன் நம்ம இருக்கட்டும், அசீமுக்கு வந்து பிரச்சனையாச்சு, அதுக்கடுத்து பெரிய ஒரு பூதகரமாக்கி அதை வந்து பயங்கரமாக கொண்டு வந்தாங்க கரெக்டாக. அதே மாதிரி இந்த சீசனில் ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி டீசர் வந்து முன்னாடி போட்டாங்க. யோ என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா, ஆமாங்க. அண்டாகா கசம்னு ஒரு ஷோ வந்துச்சு கரெக்டாக. அதில் மெயினாக வந்து அந்த ஷோவுக்கு ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அண்டு விசித்ரா இவங்க ரெண்டு பேருடைய கண்டென்ட் தான் வந்து அடுத்த பீக் ஓகேவா. இப்போ பிரதீப் அண்டு மாயா அந்த குரூப் அந்த பீக்கு அப்புறமே தினேஷ் அண்டு விசித்ராவுடையது தான் வந்து பயங்கர பீக். அப்போயே அண்டாகாசம் ஷோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து தினேஷ் என் கூட சேர்ந்து ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை விதித்தாங்க. தினேஷ் வந்து நான் அவங்க கூட தான் ஆட முடியாது, நான் வேணால் அவங்க கூட எதிர்த்தி மாறுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒத்துழைக்காமல் கடைசி வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா வந்து நான் முடியவே முடியாது, நான் ஆடினா தினேஷ் கூட தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்த வழியை நோக்கி கிளம்பிட்டாங்க கரெக்டாக. இது நடந்து எவ்வளோ நல்லா வச்சு கரெக்டாக 1 மாதம் காலம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமே இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சி வர்றதுனால இப்போ என்ன பிரச்சனை, ஸ்டோலி முடிஞ்சு அவ்வளோதான் சரியா. இது வந்து ஒரு முன்னோட்டம் காமிச்சாச்சு. இப்போ நீங்கள் பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு திருப்பி நிகழ்ச்சிகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்,
இந்த டீம் இருக்கும், சும்மா இருக்காது பாய், சரியா? அந்த சைடு இருக்க ஒரு டீம் இருக்கும். ஸோ பேசுவாங்க, மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் ரெட் கார்டு கொடுத்து உங்களுக்கு இன்னும் நெகட்டிவிட்டி இல்லை, நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி எவனாவது ஒருத்தன் பேசினா, இல்லை வந்து அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி யாராவது வந்து கிளம்பி பண்ணுறாங்க அப்படின்னா அண்டாக்கா கசம் ஷோ மாதிரி கிடையாது, பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிறது, சரியா? ஸோ அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஏன்னா அதெல்லாம் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மக்கள் மத்தியில். ஸோ அதெல்லாம் வந்து டக்குன்னு இப்படி முடிய முடியாது. ஸோ அதனால் ஏற்கனவே நெகட்டிவிட்டியில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிடாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா, மாயா, பூர்ணிமா, நெக்ஷன், ஜோவிகா இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து கூப்பிடாமல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்ட்ரவர்சியும் கிடைக்காது, கண்டென்ட்டும் கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் பண்ணிடலாம், சரியா? ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்குலாம் ஹேட் இருக்குது, இவங்களாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம் மாயா, பூர்ணிமா எல்லாருமே திருப்பி கூப்பிட்டா அன்வான்ட் கண்ட்ரவர்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இவங்க ஸ்கிரிப்டடாக சில விஷயங்கள் வந்து பண்ணி அதை கொண்டு போயிடலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த டிலே ஆக்சுவலாக, சரிங்களா? இல்லாட்டி இது எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அங்கே எதாவது ஒரு கேள்வி கேட்டு அது வந்து பிரதீப் ரெட் கார்டு கூட லிங்க் பண்ணி, இல்லை வந்து அது வந்து அர்ச்சனா கூட ஏதாவது லிங்க் பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆயிரும். அப்படின்றதுனால இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கான் இது, சரியா? ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆக மொத்தம் பிக் பாஸ் கொண்டாட்டம் இந்த வட்டம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா பலரப்பட்ட பிரச்சனைகளை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறது க்ளீனாகவே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனால் சீசன் சிக்ஸ்லவங்களாம் வராதடி, சீசன் சிக்ஸ்லாம் என்ன மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரிலாம் முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க டாபிக். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மணி அவர்களுடைய லேட்டஸ்ட்டான இன்டர்வியூவில் அவங்க அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு கூட அவர் வந்து இருந்த அந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து பிக் பாஸில் பெரிதும் வந்து பேசப்பட்டது. அதை ரீக்ரியேட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணி காமிச்சாங்க இன்றைக்கி. அது ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்ல மகிழ்ச்சியாக எல்லாத்துக்கும் வந்து இருந்திருக்கும். அடுத்து ரவீனா அவங்களுடைய ஃபேன்ஸ் மீட்டும் நடந்தது. அதில் அவங்க அம்மா கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, இந்த மாதிரி என்னை நம்பி நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தீங்க, பட் நான் உள்ளே போய் எனக்காக கேம் விளாட்னா செல்லோ கொல்லோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டேன், ஐ ஆம் வெரி சாரி அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப மனம் வருந்தி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க ரவீனா பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, மணியும் ரவீனாவும் ஒட்ட வைக்க முடியாது, அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க இந்த பிக் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்தவங்க வெளியே வந்து ஜாயின் ஆகவும் செஞ்சுருக்காங்க, இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றா போனவங்க வெளியே வந்து பிச்சுக்கிட்டும் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பிக் பாஸோடைய சாராம்சம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓகேங்களா? அடுத்து ஒரு மூவி அப்டேட்டுங்க, ஷிவின் மங்கை அப்படின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிட் ஆகிருக்காங்க. ஸோ அதில் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அது இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளில் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ரிலீஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து பிரதீப் அவர்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, பிரதீப்புக்கு நான் கவின் கூட ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஒரு படம் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஒரு டாப்பிக்கு இப்போ கவினும் வந்து பயங்கரமாக செலக்டிவாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அரண்மனை பாகம் வந்துச்சுல, அடுத்த பாகம் நாலாவது பாகம் வந்து சுந்தர்சி இயக்க போகிறாராம், அதுக்கு வந்து இப்போ கவினை கூப்பிட்டுருக்காரு, நான் கமர்ஷியல் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுந்தர்சியே வேணான்ட்டாரான். ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்கக்கூடிய கவின் எப்படி பிரதீப்போட அந்த படம் நடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது அருவி படம் எடுத்தார்ல அந்த டேரக்டர். ஸோ அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி நல்லா கதை கேட்ட உடனே பிடிச்சி போயிடுச்சு போல். ஸோ அதனால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி காவக்கிருதி கொடுத்துருக்காங்களாம். பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில, அது பேக் டு பேக் வந்தால் தான் தெரியும். ஒரு வாரத்தில் வரும்னு சொன்னாங்க, அவங்க சொல்லியே ஒரு வாரம் தாண்டி விட்டது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஒரு வாரம் ஆக போதுங்க, தாண்டல ஆக போகுது. ஸோ ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? அடுத்து வேறு என்ன இருக்குது, த்ரிஷா உடைய மேட்ரு தான் ஒன்று போயிட்டுருக்கு இன்றைக்கி கான்ட்ரவர்சி. என்ன அப்படின்னா, ஏவி ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவுடைய மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டாருங்க, அதாவது 25 லட்சம் ரூபா த்ரிஷா மாதிரி அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டாரு. உடனே ஏய் என்னையா மன்சூர் அலி கானானா காஷ்மீர் போய் த்ரிஷா கூப்பிட்டு போய் ஒன்று பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டான், இந்த சைடு என்னன்னா 25 லட்சம் ரூபாயை கொடுத்தா வந்துருவான்றா, அடி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பற்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டாங்க. சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி சொல்லுங்கடா மன்னிப்பு கேட்கணும்டா அப்படின்ற மாதிரி த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்து, இப்போ லேட்டஸ்ட்டாக கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்பொழுது என்னங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாருமே வந்து ஓப்பன் அப் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஏன்னா ஏடிஎம்கே மினிஸ்டர் தான் நான் இது பண்ணப்போ, அப்போ சொல்கிறாங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுங்க, கமல் சார், ரஜினி சார், விஜய் எல்லாருமே வந்து சிறு வயதில் பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வச்சு பண்ணாங்க, உடம்பை காட்டு தான் வந்து பண்ணாங்க. இப்போ என்னமோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படி கமெண்ட் பண்ண உடனே அவங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணமே அதுதான், ஏன்னா அவங்க வந்து சொன்னாங்கன்னா அவங்களும் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போடு போட்டாங்க. நமக்கும் பார்க்கும்பொழுது அது பார்த்தேன், என்னடா அது பயங்கரமாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா
இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லைனில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸே இந்த மாதிரி பேசும் பொழுது அப்புறம் எப்படி சாதாரண மக்கள் வந்து புரிஞ்சுப்பான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால் இது எப்படி இதை சொல்கிறது, உண்மையிலே இந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வந்து அதுக்குள்ளே போகாமல் என்ன இருந்தாலும் மக்களுக்கு இதை வந்து கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அப்படி உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா ஏவி ராஜு த்ரிஷாவும் ஸ்ட்ரைட்டாக பேசிக்கிட்டும் போய் ஏன்டா மக்கள்கிட்ட கொண்டு வரீங்க, தனித்தனியாக வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த விஷயத்தை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ நாளை சுவாரஸ்யமான ஏதாவது வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும்.